ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவதை இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலேயே பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி நேரத்தில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லா பூஜை வேலையெல்லாம் முடிச்சதுனால கிச்சனுக்கு போயிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வெளியில் கிளம்பிகிட்ருக்கேன், அதனால சேமியா மட்டும் சிம்பிளாக பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வெளியில் எங்கே போகிறோன்னா, சுபவர்ஷினிக்கு வந்து ஆதார் கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஃபுல் டே வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். சேமியாவுக்கு வந்து தண்ணி வந்து நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். இந்த சேமியா தான் நான் வந்து வாங்குகிறேன். அந்த அணில் சேமியாவில் வந்து ஜாஸ்தி மைதா மாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வாங்குறதே இல்லை. சுபோஷினி தூங்கிட்டு இருக்கா, அவளை வந்து கிளப்பி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு நானும் சுபோஷினி மட்டும் போகிறோம். சுபோஷினி வந்து காலையில் சாப்பிடல, அதனால் அவளுக்கு மட்டும் பாக்ஸில் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டு நானும் சுபோஷினியும் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஆட்டோவில் போகிறோங்க. நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா, ஆதார் கார்டு வந்து அவளுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். இவளை வந்து நான் ஏமாற்றி கூட்டிகிட்டு போனேன். நம்ம வந்து டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி கூட்டிகிட்டு போனால் அவள் பாதி வழியிலே கண்டுபிடிச்சிட்டா. அவளுக்கு என்னென்னு தெரில, உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுனாலே பிடிக்கவே பிடிக்காது, ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரியே இருப்பாள். இங்கே வந்து உட்காந்து ஃபோட்டோ எடு அப்படின்னு சொன்ன உடனேவே நெளிஞ்சிக்கிட்டே இருந்தா. அவங்க எந்திரிச்சு நில் அப்படின்னு சொன்னாங்க, அதே போதும், அழுகவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவள் மூஞ்சி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு, ஒரே அழுக. எப்படியோ சமாதானப்படுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆதார் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம். 10 நாள் கழித்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவளை சமாதானப்படுத்துறதுக்கு வேண்டி பக்கத்தில் ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனோம். இவளுக்கு வந்து சாய்பாபா கோயில்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்கிற அங்கே பிரசாதம் கொடுப்பாங்கள்ல, அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வேண்டிய இவள் சாய்பாபா கோயிலுக்கு வந்து போவா. இங்கே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்ட உடனே மேடம் வந்து கொஞ்சம் இதாயிட்டாங்க. இங்கே இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்து நான் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தேர்ஸ்டே வந்து இந்த சாய்பாபா கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, ஒரு மனசில் வந்து பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து அன்னதானலாம் வந்து போடுவாங்க மத்தியானத்தில். இப்போ நாங்கள் காலையில் போனதுனால வந்து பிரசாதம் மட்டும் கொடுத்தாங்க, சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலே வந்து பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குங்க. நம்ம ஆலமரம் இந்த விருச்சங்கள் இருக்கிற கோயிலுக்கு வந்து போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த கோயிலில் வந்து இந்த ஆலமரம் வந்து இருக்குது. இதில் வந்து எப்போவுமே 3 சுற்று 9 சுற்று நான் வந்து சுற்றுவேன். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும், அங்கே நிறைய இரும்பெல்லாம் இருக்கும். அதில் வந்து நம்ம அரிசி பச்சரிசியும் இந்த சர்க்கரையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மண்ணில் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்மளோட கர்மாசெல்லாம் வந்து கழியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்களும் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி மரம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து இந்த மாதிரி போடுங்க, இந்த பவுடர் வந்து போடுங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கோம், குலதெய்வ அணுகங்கள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலில் வந்து ஃபவுண்டன் மாதிரி முன்னாடி வச்சுருக்காங்க. இது வியாழக்கிழமை மட்டும்தான் இந்த தண்ணி வந்து திறந்து விடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு இதை பார்த்தாலே வந்து அப்படியே அவ்வளோ கூலிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நின்று கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் இதை வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தோம். சாமி கும்பிட்டு வெளியில் வந்தேங்க. வெளியில் வந்து பார்த்தா இந்த சீனி புளிங்கா கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்களா, அது வந்து வெளியில் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு பிளேட் 20 ரூபாய்னு சொல்லிட்டு, இது பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. ஓடி போய் நான் 2 பிளேட் வாங்கினேன். இது வந்து பசங்களுக்கு நம்ம அடிக்கடி வந்து இது வாங்கி கொடுக்க முடியாது. மற்ற ஆரஞ்சு ஆப்பிள் அது மாதிரி நான் வந்து இந்த இது வந்து வாங்கி கொடுக்க முடியாது. வந்து சீசனலில் தான் கிடைக்கும், அதனால 2 பிளேட் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். நானும் எங்கள் பிரதீக்ஷா பெரிய பொண்ணு இருக்கா பாருங்கள், அவள் 2 பேர் தான் நாங்கள் சாப்பிட்டு அமிச்சோம். 3 பேர் வந்து இதை தொடக்கூட இல்லை. முருங்கைக்கீரையும் கடையில் கிடச்சிச்சுங்க, நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இது பசங்க வீட்டில் இருக்கிற அன்றைக்கி தான் வந்து இந்த முருங்கைக்கீரைலாம் செஞ்சால் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு வந்து இந்த கீரை குழம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எடுத்துகிட்டு போனாலும் அப்படியே கொண்டுட்டு வந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு லீவ் இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி கீரை குழம்பு கீரை பொரியல் அதெல்லாம் வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன். இதை மட்டும் க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டாங்க. இது வந்து நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கின டப்பா தான் இது. இது வந்து 71 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கினா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நம்ம நார்மலாக போட்டு வைக்கிற டப்பாவில் விட இதில் போட்டு வைக்க, இந்த பாக்ஸில் போட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானமாக சரி இந்த ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து எடுத்து போட்டு வச்சுருந்தோம். இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து ஊற்றும் போது செடியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வளருங்க. ஏன்னா இந்த தண்ணியில் வந்து இந்த செடிக்கு தேவையான சத்தெல்லாம் வந்து அந்த தண்ணியில் இருக்குது. அதனால் அந்த தண்ணியை வந்து நான் அந்த செடிக்கெல்லாம் ஊற்றி விட்டுட்டேன். ஃபுல்லாக வந்து அந்த தொட்டி வந்து ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் புது தண்ணி ஊற்றி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த மீன்கள் வந்து செத்து போயிடும், அந்த தண்ணி வந்து செட் ஆகாது. அதனால் பாதி
டேங்குக்கு வந்து நம்ம பழைய தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நான் அந்த பக்கெட்டில் வந்து பாதி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை வந்து ஊற்றிடுவேன் உள்ளே. பாதி தண்ணி வந்து பழைய தண்ணி, பாதி தண்ணி வந்து புது தண்ணி. அப்படி இருந்துச்சுன்னா தான் ஃபிஷ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உயிரோடு இருக்கும். இது வந்து ஃபிஷ் கடையில் இருக்க பாருங்கள், அக்வேரியமில் வந்து எனக்கு சொன்னாங்க. நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா ஃபிஷ்ஷு எல்லா அந்த டேங்க்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புது தண்ணி ஊற்றி ஃபிஷ் டேங்க் வந்து வைப்பேன். அது வந்து எனக்கு தண்ணி இந்த ஃபிஷ்ஷு போட்ட உடனேவே செத்து செத்து போயிடுச்சு. நான் கடையில் போய் கேட்டேன், அவங்க சொன்னாங்க பாதி பழைய தண்ணி பாதி புது தண்ணி ஊற்றுங்க, அப்போ வந்து ஃபிஷ் ரொம்ப நாள் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போருந்து நான் ஃபாலோ பண்ணுறேங்க ஃபிஷ். ஒரு ஃபிஷ் கூட எனக்கு சாகிறதில்ல, நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புத்தா ஸ்டாச்சு இருக்குல்ல, அதையும் நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே வச்சாச்சு. ஃபிஷ்ஷெல்லாம் வந்து புது தண்ணியில் போட்ட உடனே ரொம்ப குஷியாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் சாப்பாடும் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடும் போட்டோம். அவ்வளோதாங்க, இன்னையோட இந்த பிளாக் வந்து முடியுது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க. யாருக்காவது இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். அழுக்காதான் இருக்கும், நாளை காலையில் பாருங்க கிளியராக இருக்கும்.